ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கிசான் விகாஸ் பத்திரம், அதாவது கேவிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும், இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எவ்வளோ டென்யூரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத ஏ டு இசட் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டோட இந்த அக்கௌண்ட்டை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடங்கினாலும், ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு சேவிங்ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ எது வேணாலும் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, சிங்கிள் அடல்ட், அது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி இருக்கும்போது, அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப் டு 3 அடல்ட் வரைக்குமே நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 10 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து கார்டியன் அல்லது பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் மூலமாக அவங்க மூலமாக அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்கீம்ஸை எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேங்க்லேயும் இதே ஸ்கீம்ஸ் வந்து டபுளாக இன்கம் தரக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 லேக்ஸ்க்குள்ளே தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஆப் ஹண்ட்ரட்ஸ், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து மல்டிபிள் ஆப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். ஸோ என்ன அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா, ஸோ லாங் டேர்மாக இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் டென்யூர் முடியும் போது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்தவித சேஞ்சஸும் கொண்டு வரல. ஸோ ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தபடி பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது 9 இயர்ஸ் 7 மந்த் கழித்து தான் உங்களுக்கான மெச்சூர்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அப்படியே டபுளாக கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 9 இயர்ஸ் 7 மந்த் உங்களுடைய மெச்சூர்டு அமௌண்ட்டு. ஸோ அது மந்த் வைஸாக நம்ம கல்குலேட் பண்ணும்போது 115 மந்த்து. ஸோ 115 மந்த் வரைக்கும் உங்களுடைய ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கும். ஸோ மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க, ஒன் டைம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்க லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த 115 மந்த்து கழித்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் உங்களுடையக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த டென்யூர் முடிகிற வரைக்குமே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வந்து அந்த 9 இயர்ஸ் அண்ட் 7 மந்த் வரைக்குமே இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம், ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எப்படி நம்ம இதுக்கான பத்திரம்லாம் எப்படி, ஸோ ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் ஆப் இருக்குது. ஒன்று இ மோடு, ஒன்று இருக்குது பாஸ்புக் மோடு இருக்குது. இ மோடு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான அந்த பத்திரம், ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஒரு 10 லேக்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ 10 லேக்ஸுக்கு வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய நாமினி பேர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஐடி,
நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், எப்போ மெச்சூர்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் மோடு மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலுக்கோ அல்லது மெயிலுக்கோ அனுப்பிடுவாங்க. ஸோ அது வந்து எலக்ட்ரானிக் மோடு. நெக்ஸ்ட்டு பாஸ்புக் மெத்தட்னா மேனுவலாக, ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இது அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்புக் மாரி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பாஸ்புக் மோடு. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். ஆனால் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது பண்ணுறீங்க அப்படின்னா 30 மந்த் கழித்து தான் உங்களாலேயே அந்த ப்ரீ மெச்சூர் விட்ரால் க்ளோஷரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதெல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டெபாசிட் அமௌண்ட் கேஷ் அக்கௌண்ட்டு, அதாவது உங்களுக்கு வந்து எங்கே உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் டு அனதர் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது நீங்கள் உங்கள் வேர்ல்ட் லெவலில் நீங்கள் அதாவது இந்தியா முழுதும் எந்த ஆஃபீஸ் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த கேவிபி உங்களுக்கு வந்து ஓகே என்னுடைய இப்போ உங்கள் பேரில் எடுக்கிங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய பயண பேருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேபிபி கால்குலேட்டர் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஏன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்களே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த 9 இயர்ஸ் அந்த 7 மந்த் கழித்து எனக்கு வந்து 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு 9 இயர்ஸ் அந்த 7 மந்த் கழித்து 1 லேக் கிடைக்கும். ஸோ இந்தமாரி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 2 லட்ச ரூபா கிடைக்கும், 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 4 லட்ச ரூபா கிடைக்கும், 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 8 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 16 லட்ச ரூபா. இந்தமாரி ஸோ நீங்கள் 10 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 லேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 10 லேக்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து இதில் லிமிட் வராது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாவா அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது. ஸோ லாங் டேர்மாக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து அதை ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டாக ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.